படம் அற்புதமாக இருக்குது. ஆஃப்டர் லாங் டைம் வந்து உபேந்திரா வந்து டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். கேஜிஎஃப் வந்ததுனால இது வந்து அதை பாடி இருக்குன்னு சொல்லுவாங்க, பட் வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க. பெட்டர் ஸ்கிரிப்ட் பிளே வந்து கேஜிஎஃப் மாதிரி தான் இருக்குது, பட் வந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மெயின் வந்து சிவராஜ் குமார் சார் தான் எதிர்பார்க்குறோம். செட் டூ த்ரீ சூப்பர் ஸ்டார்ஸ்ன்றதோட கனடா மூவி வந்து எல்லாமே வந்து நான் குட் ஆக்டர்ஸ், சூப்பர் ஸ்டார் பார்க்க வேண்டாம், அவங்களோட டிஃப்ரெண்ட் ஆக்டிங் நம்ம பார்க்கணும் கண்டிப்பாக. அதான் இப்போ தான் சொன்னேன், எதையும் பிரித்து பார்க்காதீங்க, எல்லாமே வெரி குட் ஆக்டர்ஸ், எல்லா படமும் பார்க்கணும் கண்டிப்பாக பார்க்கணும். பட் கனடா தமிழ் அப்படின்னு பார்க்காம பெஸ்ட் ஃபிலிம் கொடுத்தாங்கன்னா எதை வந்தாலும் பார்க்கலாம். எங்கே இருக்கார் ரேங்க்? ஆ, வெயிட்டிங். ஃபஸ்ட் ஆஃப் ரொம்ப சூப்பராக போச்சு, அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அப்படியே இடியாப்பத்தை பிச்சு கொடுத்து என்ன இது அப்படின்னு பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஆஃப் கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக எதாவது ட்ரை பண்ணியிருக்கலாம், படம் நல்லா இருக்கு. நல்ல ஒரு கருத்து, நல்லா சின்ன ஜென்ரேஷன் நல்ல கருத்து. ஸ்க்ரீன் பிளே பரவாயில்ல ப்ரோ, நல்லா டீசெண்டாக இருந்துச்சு. கன்னடா படமே தெரில. சுதீப் அது நல்லாயிருக்கும். சுதீப் வந்துட்டு சும்மா படம் ஃபுல்லாலாம் அவர் வரவே இல்லை, அவர் வந்ததே எனக்கு தெரிஞ்சு ஒரு டோட்டலாகவே 5 மினிட்ஸ் தான் வந்திருப்பார். அந்த மெயின் ஹீரோ வந்துட்டு அவர் வேணால் வந்துட்டு ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வந்தார், பட் வந்துட்டு அந்தளவுக்கு ரொம்ப இதுவாகலாம் என்கேஜிங்கெலாம் இல்லை. டக்கு டக்குன்னு சீன்ஸ்லாம் அந்த கேஜிஎஃப் மாதிரியே தான், ஃபுல்லாக வந்துட்டு அதில் பண்ண டெக்னாலஜி அது வந்து அந்தளவுக்கு ஒன்றும் மாசாலாம் இல்லை சார். இடையில கொஞ்சம் கொஞ்சம் மாஸ் சீன்ஸ் இருந்துச்சு, பட் கேஜிஎஃப் அளவுக்கு இல்லை. செகண்ட் ஹாஃப் பார்த்தா நல்லா அருமையாக இருக்குது, எல்லா துறையிலும் நல்லா சிறப்பாக இது பண்ணியிருக்காங்க, எடிட்டிங் கேமரா இசை எல்லாத்துலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் இன்னும் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன், அது இன்னும் செகண்ட் ஹாஃபில் தான் முழுமையாக பார்த்ததாக தெரியும், நல்லாயிருக்கு.